அனைவருக்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். இந்த நேரடி பதிவுல உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பார்க்க போறது குலதெய்வம் சம்பந்தமான விஷயத்தை பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு நிமிடம் ஒரு பதிவுல நாம போட்டிருந்தோம், அதாவது குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நாம் எப்படி பெறுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். குலதெய்வம் நிறைய பேருக்கு இப்ப தெரியறது இல்லை. இது இப்ப இந்த வீடியோவானது ஒரு பெரிய வீடியோ, கொஞ்சம் பொறுமையா இருந்து கேட்டாதான் இது வந்து நமக்கு புரியும். ஸோ அதனால பாக்குறவங்க தயவு செய்து இந்த வீடியோ தயவு முழுவதுமா பாருங்க. இதுவரைக்கும் நீங்க பார்த்த குலதெய்வம் சம்பந்தமான வீடியோல இருந்து இந்த வீடியோ வந்து முற்றிலும் மாறுபடக்கூடியது. இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவா இருக்கும், கொஞ்சம் பெரிய வீடியோ இது. குலதெய்வம் தெரியாதவங்க, இப்ப குலதெய்வம்னா என்ன அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். நம்முடைய மூதாதையர்கள்ல ஒருத்தர் தான் நம்மளுடைய குலதெய்வமா இருப்பாங்க, அது நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். சோ அவங்க வழி வந்தவங்க தான் நாம. அதனால இப்போ ஒரு சில விஷயம் சொல்ல போறேன், கொஞ்சம் சில பேருக்கு மனம் வருத்தப்படலாம், கோபப்படலாம், அவங்கெல்லாம் தயவு செய்து நீங்க இதோட பார்த்துட்டு நீங்க கிளம்பிடுங்க. திருச்செந்தூர் முருகன், திருவண்ணாமலை சிவன், திருப்பதி பெருமாள், ஸ்ரீரங்கநாதர், இவங்கள்லாம் யாருக்குமே குலதெய்வம் கிடையாது. சோ மறுபடியும் சொல்றேன், திருச்செந்தூர் முருகன், ஸ்ரீரங்கநாதர், திருப்பதி பெருமாள், திருவண்ணாமலை சிவன், இவங்கெல்லாம் யாருக்குமே குலதெய்வம் கிடையாது. இவங்க எல்லாம் அபிமான தெய்வங்கள். நாம அபிமானமா நாம அந்த தெய்வங்களை நாம வணங்கலாம், அதுதான் விஷயம். சோ குலதெய்வம்ங்கிறது நாம நம்முடைய முன்னோர்களை வணங்குவது, அதுதான் நம்முடைய குலதெய்வம். இதுல நம்முடைய சம்பிரதாயம் என்னங்கிறத நாம பார்க்கணும். இப்போ எப்படின்னா, ஐவகை நிலங்கள் நம்ம தமிழர்களுடைய மரபுல வருது இல்லையா, குறிஞ்சி, முல்லை, மருதம், இதன் பாலை. இதுல ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கடவுள்களை நம்ம சொல்லியிருக்கிறாங்க. திருமால், இந்திரன், முருகன், கொற்றவை, இந்த மாதிரியான தெய்வங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய பாரம்பரியம் என்னங்கிறத நாம பார்க்கணும். இப்ப சில பேர் வந்து பெருமாளை வழிபடக்கூடியவங்களா இருப்பாங்க, சில பேர் சிவன் சம்பந்தமான தெய்வங்களை வழிபடக்கூடியவங்களா இருப்பாங்க, சைவர்களா இருப்பாங்க, வைணவர்களா இருப்பாங்க. இதுல சைவர்களுக்கு வைணவம் சார்ந்த குலதெய்வம் வராது. உதாரணமா நான் இப்ப சாதியை பத்தி பேசுறேன்னு நினைக்க வேண்டாம், பட் அதுதான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படின்னா தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். சைவ பிள்ளைமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பா பெருமாள் சம்பந்தப்பட்ட குலதெய்வம் வரவே வராது. தென் பகுதிகளில், தென் தமிழ்நாட்டுல கூடம் சம்பந்தப்பட்ட குலதெய்வம் வச்சு வணங்குறாங்க. அதுல நாராயணசாமின்னு ஒரு சாமி உண்டு. சில பேருக்கு சுரளை மாடசாமி குலதெய்வமா இருக்கும். அந்த சுரளை மாடசாமியினுடைய குலதெய்வத்துக்கு காவல் தெய்வமாக நாராயணசாமி என்பது இருக்கும். ஆனா நாராயணசாமி அவங்களுடைய குலதெய்வமா இருக்க, அது மாதிரி இப்போ வைணவ மரபுல வரவங்க இருக்கிறாங்க, இப்ப உதாரணம் இப்ப யாதவர்கள் இருக்காங்கன்னு வச்சுப்போம், அவங்களுக்கு சைவம் சம்பந்தப்பட்ட குலதெய்வம் என்பது இருக்காது. அவங்களுக்கு வைணவ மரபுல வரக்கூடிய குலதெய்வம் தான் இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு குலதெய்வமே தெரியல. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இது ஒரு நூறு வருடங்களுக்கு உள்ளாகத்தான் அந்த குலதெய்வ வழிபாடு சுத்தமா அருகி போயிடுச்சு. எந்த ஜோசியர போய் பார்த்தாலும் நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணல. ஆமா பண்ணல. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 60% மக்கள், ஒரு 50% மக்கள் கூட வச்சுக்கலாம், 10-5 பேர் குலதெய்வ வழிபாட ஒழுங்கா மேற்கொள்ளவே இல்லை. ஓ, இந்த குலதெய்வம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஊர், அது எந்த ஊரா கூட இருக்கலாம், அந்த ஊர்ல குலதெய்வமானது
ஊருக்கு நடுவில் இருக்காது, ஊருக்கு நடுவுல குலதெய்வம் பிரதிஷ்டை செய்ய மாட்டாங்க. ஒரு ஊரினுடைய ஈசான்ய மூலையிலேயோ அல்லது கன்னி மூலையிலோ தான் அந்த குலதெய்வம் என்பது இருக்கும். ஒரு குலதெய்வமே தெரியல, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஒரு வீட்டினுடைய மூத்த குழந்தை, அது ஆண் குழந்தையாகவும் இருக்கலாம் பெண் குழந்தையாகவும் இருக்கலாம், அந்த மூத்த குழந்தையினுடைய ஜாதகத்தை நாம எடுத்துக்கணும். அந்த மூத்த குழந்தையினுடைய ஜாதகப்படி கண்டுபிடிக்கலாம், அது ஐந்தாம் இடத்தை வைத்தும் ஒன்பதாம் இடத்தை வைத்தும் கண்டுபிடிக்கலாம். ஐந்தாம் இடத்துல எந்தெந்த கிரகங்கள் சம்பந்தப்படுறது, ஒன்பதாம் இடத்துல எந்தெந்த கிரகங்கள் சம்பந்தப்படுறது, இதெல்லாம் வச்சு நாம அந்த குலதெய்வத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா, அந்த குழந்தையினுடைய பிறப்பு இயற்கையான பிறப்பா இருக்கணும். ஜோதிடர்கள்ட்ட நாள் நட்சத்திர நேரம் குறித்து சிசேரியன் பண்ணக்கூடிய குழந்தையை வச்சு கண்டுபிடிக்க முடியுமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இயற்கையான பிறப்புல பிறந்த குழந்தையினுடைய ஜாதகப்படி தாராளமான முறையில நாம கண்டுபிடிக்கலாம். சரி, நம்முடைய குழந்தைகள் யாருமே இயற்கையான முறையில பிறக்கல, எல்லாம் சிசேரியன்ல பிறந்தாச்சு. அப்ப நம்ம தகப்பனார் வழியில யார் மூத்தவங்களா இருக்காங்களோ அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு நாம கண்டுபிடிக்கலாம். அப்போ இது இது இதுதான் வழி, வேற வழி இல்ல. கடைசி குழந்தையினுடைய ஜாதகத்தை வைத்தும் கண்டுபிடிக்கலாம். அது சில பேர் ப்ராசஸ் பண்ண அது சரியா வருமாங்கிறது தெரியல. ஆனா மூத்த குழந்தை தான் பிரத்யட்சமா நாம கரெக்டா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வழி. இப்போ ஜாதகமே இல்லைங்க, என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஒரு வெத்தலைப்பாக்கு பழம், தேங்காய், உங்களுக்கு நீங்க விரும்பக்கூடிய புஷ்பம், ஒரு சின்ன கண்ணாடி, அதாவது உள்ளங்கை அளவு இருக்கக்கூடிய ஒரு சின்ன கண்ணாடி, இந்த கண்ணாடி எடுத்துட்டு பிரசன்னம் பார்க்க தெரிந்த ஜோதிடர்கள்ட்ட நீங்க போயிட்டு பிரசன்னம் பார்க்கலாம். பிரசன்னம் பார்த்து சில பேருக்கு குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியாமலே போயிடும், இந்த பிரசன்னத்துல வராது. ஏன்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, குலதெய்வம் கூட பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க, ஏதாவது ஒன்று நேர்ந்திருப்பாங்க, அது நடந்திருக்காது. அதனால குலதெய்வம் கூட சண்டை போட்டுட்டு அந்த குலதெய்வத்தை வழிபட மாட்டாங்க. அப்ப இனிமே எனக்கு இஷ்ட தெய்வம் இந்த திருச்செந்தூர் முருகன் தான், திருப்பதி பெருமாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த குடும்பத்துக்கு அப்படி நேர்ந்து விட்டுருவாங்க. இப்போ அந்த அது மாதிரியான ஆட்களுக்கு வந்து அந்த குலதெய்வம் வந்து வராது, அந்த பிரச்சனத்துல வராது. சில பேருக்கு பிரச்சனத்துல வரும். அந்த பிரச்சனத்துல வரும்போது நாம பிரசன்னம் பார்த்து அது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, அது உங்களுடைய சொந்த ஊருக்கு எந்த திசையில இருக்கு, பக்கத்துல நீர்நிலைகள் இருக்கா, என்ன மரங்கள் பக்கத்துல இருக்கும், அந்த நாம போய் அந்த குலதெய்வத்தை பார்க்கும் போது அந்த குலதெய்வம் என்ன வண்ணத்திலான ஆடைகள் அணிந்திருப்பாங்க, ராஜகோபுரம் உண்டா, எந்தெந்த மாதங்கள் விழா காலம் எடுக்கக்கூடிய மாதங்கள், அது மாதிரி என்னென்ன பிரசாதம். இப்போ சில தெய்வத்துக்கு வந்து நான்வெஜ் படையல், அசைவ படையல் இருக்கும். சில தெய்வத்துக்கு வந்து அந்த கொடிமரத்துக்கு அப்புறம் அந்த அசைவ படையல்ங்கிறது வராது, இந்த பலிபீடத்துக்கு அப்புறம் அசைவ படையல்ங்கிறது வராது. இப்போ இந்த மாதிரியான சில விஷயங்களை நாம பிரசன்னம் மூலமா கண்டுபிடிக்க முடியும். எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம், அந்த குலதெய்வம், உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு அனுக்கிரகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அப்படின்னாதான் அந்த பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஜோதிடர் உங்களுக்கு அதை பார்த்து சொல்ல முடியும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இது வந்து எந்த இன்டென்ஷனும் எனக்கு இல்லை. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பிரசன்னம்ங்கிறது கேரளாவில் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையவே கிடையாது. இது வந்து 100% பிரசன்னம்ங்கிறது நமக்கு தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது பிரசன்னம். அந்த தமிழ்நாட்டில் பிரசன்னம் அது கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப கேரளாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கேரளாவில் ஒரு பெரிய ஒரு நடைமுறையிலான ஒரு ஆதாரம் இருக்கு. இன்னைக்கும் கேரளாவில் பிரசன்னம் பார்க்கறவங்க கண்டிப்பா ராமேஸ்வரத்துல வந்துதான் சோபி வாங்குறாங்க. 100% பிரசன்னம்ங்கிறது தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. விஷயத்துக்கு வருவோம். இதுல பிரசன்னம் பார்க்கறதுக்கு தயவு செய்து நீங்க கேரளாவுக்கு போகாதீங்க. கேரளாவுக்கு போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு பரிகாரங்கள் தான் சொல்லுவாங்க. நம்முடைய சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வம் அவங்களுக்கு தெரியாது.
பத்தாம் பொதுவா அம்மன் சொல்லிடுவாங்க. அம்மன்ல வந்து எவ்வளவு வகைகள் இருக்கு, எவ்வளவு முறைகள் இருக்கு. ஒரே ஊர்ல இரண்டு விதமான அம்மன்கள் இருப்பாங்க. அம்மன் தெய்வம் இருக்கும். ஒரு ஒரு இடத்துல பார்த்தோம்னா பத்ரகாளி இருப்பாங்க, இன்னொரு இடத்துல முத்தாரம்மன் இருக்கும். பத்ரகாளிக்குரிய பூஜா முறைகள் வேற, முத்தாரம்மனுக்கு இருக்கக்கூடிய பூஜா முறைகள் வேற. அது மாதிரி ஆண் தெய்வம்னு பத்தாம் பொதுவா சொல்லிடுவாங்க. முன்னடி சாமின்னு இருக்கு, சுடலைமான சாமின்னு இருக்கு, ஏரிகாத்தான் இருக்கு, சங்கிலி பூதத்தான் இருக்கு. அந்த அந்த மாதிரியான தெய்வங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. இவ்வளவு பேசுறோமே, நாம நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜோதிடர், தலை சிறந்த ஜோதிடர்னு வச்சுப்போம், அந்த ஏதாவது ஒரு ஜோதிடர் கேரளால போய் யாராவது ஒருத்தருக்கு நம்ம பிரசன்னம் பார்த்து பலன் சொல்லிட முடியுமா? சோ தயவு செய்து நீங்க கேரளாவுக்கு போனாலும் தயவு செய்து அங்க பிரசன்னம் பார்க்காதீங்க, அவங்க இருக்கிறத குழப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. சோ தயவு செய்து நீங்க தலை சிறந்த ஜோதிடர்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் பிரசன்னம் பாருங்க. பிரசன்னம் பார்த்து குலதெய்வத்துக்கு உண்டான அந்த பூஜைகளை செய்யுங்க. குலதெய்வம் கண்டுபிடிப்பதற்கு ஒரு பரிகாரம் இருக்கு. இதுதான் இருக்கிறதுலயே இப்போ ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான விஷயம் என்ன விஷயம்னா, 40 எலுமிச்சம் பழம் எடுத்துக்கணும். 40 எலுமிச்சம் பழம் எடுத்துக்கணும், ரெண்டா கட் பண்ணணும், குழியணும், 80 மூடி வரும். ஒரு வரிசைக்கு 10 மூடி வச்சு 8 வரிசை நாம விளக்கு ஏத்தம். என்ன மாதிரியான நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு நாம தீபம் ஏற்றலாம். ஏற்றி நாம குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யணும். எவ்வளவு நாளா எங்களுக்கு குலதெய்வம் தெரியல, இனிமே எங்களுக்கு நீங்க தான் வந்து வழிகாட்டணும்னு சொல்லி குலதெய்வத்தை வணங்கணும். கண்டிப்பான முறையில இந்த பரிகாரத்தை செஞ்சு நிறைய பேருக்கு குலதெய்வமானது கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு பிரசன்னம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு அதன் பிறகு நீங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனல்ல குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கான இளநீர் பரிகாரம் நான் ஒன்று சொல்லியிருந்தேன். அந்த பரிகாரம் ஒரு நாள் செஞ்சா போதுமானது. நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, அதனாலதான் மறுபடியும் அதை விளக்க வேண்டியிருக்குது. அந்த பரிகாரம் ஒரே ஒரு நாள் செஞ்சா போதும். என்னன்னா, முதல் நாள் இது இரவு தான் செய்யணும், ஒரு நாள் முழுவதுமாக செய்யணும். இரண்டு இளநீ வாங்கிட்டு வந்து நாம இரண்டு இளநீ வாங்கிட்டு வந்து சீவிட்டு வந்துடணும். சீவி கொண்டு வந்துடணும், வீட்டுல கொண்டு வந்து ஓபன் பண்ணணும். அது நம்முடைய பூஜை அறையில நாம இரண்டு கார்னர்ல வச்சுட்டா போதுமானது. சில பேருக்கு வந்து பூஜை அறைங்கிறது தனியா இருக்காது, சில பேர் கிச்சன்ல வச்சிருப்பாங்க, ரொம்ப சிறிய வீடு இருக்கிறவங்க. அவங்க வந்து கிச்சன்ல வச்சுட்டா போதுமானது, ஓபன் பண்ணி வச்சிடணும். இன்று மாலை 6 மணிக்கு வச்சோம்னா நாளை மாலை 6 மணிக்கு எடுத்தா போதுமானது. சோ இன்று மாலை 7 மணிக்கு வச்சோம்னா நாளை மாலை 7 மணிக்கு வச்சுட்டா போதுமானது. அந்த இளநீர் எடுத்து ஏதாவது நீர்நிலையில விட்டுடலாம். கடல், ஏரி, குளம், கால்வாய், கிணறு, இது மாதிரியான நீர்நிலைகளில் விட்டுடலாம். நீர்நிலையே இல்லைன்னு சொல்றவங்க ஏதாவது மரத்துல அந்த தண்ணியை விட்டுடலாம். ஸோ இதுதான் அதற்கான பரிகாரம். ஸோ அந்த எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றிட்டு நீங்க குலதெய்வம் தெரியாதவங்க அந்த எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றிட்டு நீங்க போய் குலதெய்வத்துக்கு வந்து நீங்க வந்து நல்லபடியா பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய கிருபை என்பது கிடைக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் எனது பரிபூர்ண ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.